ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகா லைஃப். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேன்றதுனால ஒரு சூப்பரான கேக் ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா கேக்கும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு இன்றைக்கி ஆஃபீஸும் இருக்குது. நேற்று நான் பேக்கிங் கிளாஸ் போனேன், அங்கே சொல்லி கொடுத்த பேட்டர் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் நான் அந்த டெக்கரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கற்றுக்கலாம், அது கற்றுக்கிட்டால் வந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாகவே வந்து கேக் டிசைன் வந்து ரோசர் டிசைன் வந்து போடுவேன். அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் ரேப் வந்து ட்ரை பண்ணேன். அதில் நிறைய சொதப்பலும் நடந்தது, அது எப்படி மேனேஜ் பண்ணணும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணக்கூடியது, அதனால ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுவே பேக்கரி ஸ்டைலில் வந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னன்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ ரெண்டு முட்டையோட வெள்ளக்கருவை வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். மஞ்சக்கருவை வந்து ஃபைனலாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நான் ஃப்ரெஷ்ஷான முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு எடுத்த முட்டையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வராது, அதனால தான். இப்போ இந்த முட்டையை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது கூட ஹாஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு அடிச்சு எடுத்துட்டு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த ஃபோமிங் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் பவுடர் சுகர் தேவைப்படும். நான் சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் நம்ம பவுடர் பண்ண சுகர் அப்படின்னா வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம சுகரை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கெட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி சுகர் அப்படின்னா சளிச்சுட்டு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் பவுடர் சுகரை வந்துட்டு நம்ம உடனே ஆட் பண்ணிடாமல் ஒரு ஸ்பூனாக நம்ம வந்து ஆட் பண்ணோம். சைட் பை சைடு வந்து நான் பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஹை ஸ்பீடில் வச்சு தான் நான் பீட் பண்ணுறேன். பாப்பா தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் எடுத்து போட்டுட்டு இருந்தா. ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து வந்துடும். நம்ம கவுத்தி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கீழே உள்ள அது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் கிளாஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிராம் வந்து மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. முட்டையோட வெள்ளக்கரு கூட வந்து அவங்க மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லைன்றனால நான் வந்து டைரெக்டாக நம்ம வீட்டில் வந்து எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். மைதா மாவு 1/2 கப் ப்ளஸ் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். இது கூட பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேக்கிங் சோடாவே ரைசிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகும். ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சக்கருவை சேர்த்துட்டு மாவு வந்து 3 பேட்சாக பிரித்து நான் வந்து முட்டையோட சேர்த்துக்க போகிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து பாலும் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சினஸ் வந்துட்டு கரெக்டாக வராது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டூத் பிக் வச்சு ஒரு சர்க்கிளாக வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கேக் வந்து ஒரு பக்கம் ஏற்றியும் இன்னொரு பக்கம் வந்து கம்மியாகவும் இருக்காமல் ஈவனாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வந்து 180 டிகிரியில் வந்து 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணோடனே வந்து டைரெக்டாக உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது என்ன ஓடிஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ஓடிஜி ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து அகரோ 40 லிட்டர் ஓடிஜி வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கை நான் ஒரு 20 மினிட்ஸில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக பேக் ஆயிருந்தது. ஓவர் குக் பண்ணாலும் வந்துட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து 20 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் விப்பிங் க்ரீம் கண்டிப்பாக நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் வந்துட்டு அது மெல்ட் ஆகாது. இது கூட நம்ம வந்து எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூடியூப் பார்த்து அமுல் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம அடியில் ஐஸ் வச்சு என்ன தான் நம்ம வந்து விப் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது. அவங்களுக்கு வரும், நமக்கு வந்து கண்டிப்பாக வராது. நம்மளுக்கு இருக்கிற டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெளில வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஆனால் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். எனக்கு இங்கே வந்து ட்ரிப்பிள் லைட்டும் ஸ்டார் விப்பும் வந்து கிடைக்குது, ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. இது ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணி தான் வரும், அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஹை ஸ்பீடில் வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து விப் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வந்து கலர் இல்லை என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த குர்த்தி ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக வாங்கலை, ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இன்றைக்கி கோயில் போகிறோன்றனால இந்த ட்ரெஸ் போட்டுக்க போகிறேன். அண்ட் ஃபோட்டோ போட்டிருந்தப்பவே இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை நான் இன்ஸ்டாகிராமில் பிங்க் ஒயிட் ஷாப்பி அவங்ககிட்டருந்து வாங்கினேன். ஃபுல் ஜார்ஜெட் மெட்டீரியல், குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரெட்னாலே ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபுல் ஹேண்ட் வேறையா இந்த டைப் வந்து என்கிட்ட இல்லைன்றனால பார்த்தோன்னே வாங்கிட்டேன். அவங்களோட பேஜ் லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.
கேக் கோல்டனாகிறதுக்காக வெளில வச்சுருக்கேன். அண்ட் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இதே ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்காக கேக் ஜெல் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குன்னே தெரிய வந்தது. நிறைய பேருக்கு இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஹோம் பேக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். கடையில் வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் ஜெல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நான் இன்னும் வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது கேக் பண்ணுறேன் இல்லை வந்து ஏதாவது பர்த்டே அப்படின்னா அதை வச்சு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு பேக்கிங் வந்து டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் கற்றுக்கிறதுலேருந்து என்னென்னலாம் டிஃபர் ஆகுதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணலாம், ஆனால் நான் 2 லேயர்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் கட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண கேக்கிலலாம் வந்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி இறக்கி அந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ பொறுமையாக கட் பண்ணுவோம் அப்படின்னா ஈவனாக வரும். இதுக்கு மேலே சுகர் சிரப்லாம் அப்ளை பண்ணுறதுனால இன்னுமே மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். நான் வந்து டாப்பில் வந்து கட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு அது வேஸ்ட்டாக தானே போகும் அப்படியே வச்சிருன்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு டாப்பில் இருக்கிறத வந்துட்டு அப்படியே கவுத்தி அதையும் வச்சுட போகிறேன். சுகர் சிரப்புக்கு சுகரோட வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோடனே மார்னிங் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அண்ட் அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய பேர் விஷஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஒவ்வொரு கமெண்ட்டுமே அவர் தான் வந்து பார்த்து லைக்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்குமே வந்துட்டு அது ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு இந்த பெரிய கேக்கை விட கப் கேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கேக் பார்த்தாலே வந்துட்டு பயங்கர குஷியாயிருவாங்க. நிறைய பண்ணாலும் வந்துட்டு கண்டிப்பாக 4 பேருக்குள்ள வந்து வேஸ்ட் ஆகிடும்ன்றனால தான் சின்ன கேக்காக வந்து பண்ணேன். அண்ட் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். லைட்டாக தான் வந்து மேலே சுகர் சிரப் வந்து டேப் பண்ணியிருக்கேன். பாப்பாக்கு வந்து கோல்டு இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்றனால லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் மொத்தமாக 3 கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒயிட் லைட் பிங்க், இன்னொன்று டார்க் பிங்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வீடியோவில் பார்க்குறதுல வந்துட்டு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கீழே வந்து சும்மா ஒயிட் கலரை வந்து கொடுத்துட்டு சென்டரில் வந்து டார்க் பிங்க் அண்ட் அதுக்கு மேலே வந்து லைட் பிங்க் வந்து கொடுத்தேன். ஸோ வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் பிங்கிஷ் கலர் வந்து கிடைக்கும் தான். இது கூட வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் லைட்டாக அதோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, கொஞ்சம் அவசரமாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சிலிக்கான் ப்ரஷ் வச்சு நம்ம சுற்றி வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா அதோட லைன்ஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக வரும். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். ப்ரஷில் வச்சு பண்ணும்போதே எக்ஸஸாக இருக்கிற க்ரீமும் வந்துடும் அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈவன் லுக்காக இருக்கும். இது சுற்றி சாக்லேட் கேஜ் பண்ண போகிறதுனால தான் நான் லேயர்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். நம்ம ரோசா டிசைன் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா லைட்டாக க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரோசா டிசைன் போட்டாலே வந்து நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் கண்டினியூ பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு கிரேவிக்கு 2 பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலாக நான் எதுவும் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணல. நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து பிளான் பண்ணல. ஏன்னா வெளியில் போகணுன்னாலும் அவரோட தான் நான் போயிட்டு வரணும். அண்ட் ஆன்லைனில் வாங்கினாலும் வந்து கண்டிப்பாக அவர் இருக்கும்போது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுமா, அதனால் அவர் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்கன்றனால தான் எதுவும் பிளான் பண்ணல. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக சில்லி பவுடரும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட்க்கு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப பிடிக்கும். இது பண்ணேனாலே எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்கன்றனால தான் இன்றைக்கி இது பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருந்ததில் அதோடு வந்துட்டு 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அண்ட் 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது காலையிலே 4 முந்திரி பருப்போட தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே கடாயில் வந்து பட்டை கிராம்பு 7 அக்கா கொஞ்சமாக கல்பாசி அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டை அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எவ்வளோ தண்ணி வந்து தேவைப்படுமோ அதையும் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மல்லிப்பொடி அண்ட் ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
காரத்துக்கு ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால நான் சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணல. இது நல்லா வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் இது கூட சேர்த்து போட்டோம். அப்படின்னா நம்மளோட கிரேவி ரெடி. பூரியும் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. எப்பயுமே அவசரத்தில் பூரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சாஃப்டாக வராது, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இன்றைக்கி வந்து பூரியும் வந்து சூப்பராக வந்திருந்தது. பாப்பாவுக்கு வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்கும். நான் கோல்டு இருக்கிறதுனால வேணான்னு சொன்னேன், இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தால் அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தேன். இங்கே சாக்லேட் கேஜ் பண்ணுறதுக்கு நம்ம டார்க் சாக்லேட் தான் வந்து மெல்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் ஒரு கால் கப் கிட்ட சாக்லேட்டே எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணோம். அடியில் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இதை வச்சுட்டு ஒரு 30 seconds வச்சாலே போதும், சாக்லேட் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிடும். இது இல்லை அப்படின்னா மைக்ரோ ஓவனில் கூட வந்து நீங்கள் ஒரு 20 seconds வச்சு மெல்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து அது மெல்ட் ஆகிடும். அண்ட் கேஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்கை சுற்றி ஒட்டுவோம், அதுக்கேற்ற மாதிரி நான் பட்டர் ஷீட்டை வந்து மெஷர் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட் ஃப்ரீ ஸ்டைலில் தான் அதுக்கு மேலே வந்து டிசைன் போடுவோம். அப்போ வந்து கீழே சாக்லேட் சிந்தோன்றதுனால அடியில் ஒரு எல்லோ கலரில் மேட்டை வந்து போட்டிருக்கேன். இப்போ சாக்லேட்டை நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் ஊற்றிட்டு லைட்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி சுற்றி நம்ம வந்து டிசைன் போடணும். கொஞ்ச நேரத்தில் காற்றுல விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து காஞ்சிடும். மேலே இருக்க லேயர் வந்துட்டு லைட்டாக காயிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஒட்டணும். நான் பண்ண மெரிய மிஸ்டேக் வந்து ஒட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 minutes அப்புறம் தான் வந்து எடுக்கணும் போல். நான் ஒட்டிட்டு உடனே எடுத்துட்டேன் பாருங்கள், கேக்கில் வந்து எதுவுமே ஒட்டலை. அப்படியே வந்து சாக்லேட் தனியாக இருக்குது, கேக் வந்து தனியாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப எனக்கு வந்து மெஸ்ஸி ஆயிடுச்சு, பார்க்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் திரும்ப வந்து நான் ட்ரை பண்ணி அது மேலே ஒட்டிட்டு உள்ளே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 minutes கழிச்சு தான் வந்து அதை சுற்றி இருக்க சாக்லேட் ரேப்பை வந்து எடுத்தேன். செகண்ட் டைம் எடுக்கிறப்போ ரொம்ப பொறுமையாக அந்த பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணேன். அழகாக வந்துச்சு. மேலே எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்ததுனால அதை மட்டும் எடுத்துகிட்டு கேக் அளவுக்கு மட்டும் நான் வந்து அந்த சாக்லேட் ரேப் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒட்டிகிட்டு எடுக்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் சாக்லேட் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்தது. செகண்ட் டைமும் நான் வந்து ஓவர்லேப் பண்ணி ஒட்டியிருக்கிறனால தான் சில இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் மெஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒட்டிட்டு நம்ம வந்து உடனே வந்து அந்த பட்டர் ஷீட்டை எடுக்கக்கூடாது, ஒரு 10 minutes கழிச்சு தான் வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் டாப்பில் பிளெயினாக இருக்குன்றனால சென்டரில் வந்துட்டு சின்ன சின்ன சாக்லேட் பால்ஸ் என்கிட்ட இருந்தது, அதை ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்து ரோஸட் டிசைன் தான் வந்து போட்டிருக்கேன். இந்த க்ரீம்லேயும் வந்துட்டு லைட்டாக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும். இந்த சைடு நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேப்பில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கௌதம் வந்து கரண்டியை வச்சு சமையல் அடிச்சிருக்கான். அவள் கையில் வந்து கட் ஆகி பிளட் வந்து வந்துட்டே இருந்ததுங்க. அது வேற வந்து போய் போய் பார்த்துட்டு வந்தேன். அது ரொம்ப ஸ்டாப் ஆகலை, கொஞ்சம் ஆழமாகவே வந்து கட் ஆயிடுச்சு. அதனால தான் அவள் கையில் வந்துட்டு கட்டு மாதிரி போட்டு விட்டேன். உள்ளே வந்து மெடிசன் வச்சு மேலே கட் வந்து போட்டு விட்ருக்கேன். அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவள் கேக்க பார்த்துட்டு நல்லா குதிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ஹஸ்பண்டோட பர்த்டே இப்படிதான் போச்சு. ஃப்ரைடேன்றனால லஞ்சுக்கு நாங்கள் நான்வெஜ் பண்ணல, வெஜ் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.